குறுக்கு வழிகளுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக வெயிட் தூக்க முடியல, உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க. வணக்கம், உங்கள் மீனவன் உணவகம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யாருமே வரல, ஒரு புது ஐட்டம் தர வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் சங்குச்சதை. இது வந்து சீசன் தான், மொத்தமே 2 மாதம் 2.5 மாதம் தான் அதிகபட்ச சீசன் டைமு. டிசம்பர் ஜனவரி அப்புறம் நவம்பர், இந்த 3 மாதங்களில் மட்டும்தான் இது கிடைக்கும். எல்லா கடையிலையுமே இந்த சங்குச்சதை இருக்குது. இதை வந்து எப்படி குக் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலை. அதனால் இதை எப்படி குக் பண்ணணும், எப்படி குக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில். ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணலாம், ஒரு கிரேவியோ ஒரு சைடிஷோ இது பண்ணால் எப்படி பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மீட்டு. இதை வந்து நல்லா குக் பண்ணிட்டா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது மட்டன், உதாரணத்துக்கு மட்டன் அதிகமாக சமைச்சிருப்பீங்க, அதாவது எல்லா வீடுகளையும் குக்கர் இருக்கும். அந்த குக்கரில் மட்டன் ஒரு 10 விசில் விட்றீங்கன்னா, இதை குறைஞ்சது ஒரு 15 விசில் அது விடணும். அதாவது அதை விட இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா, 1/3 எக்ஸ்ட்ரா இதில் விசில் விடணும். அதாவது 10 விசில் விடுற இடத்துல 15 விசில் இந்த சங்குச்சதை கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த மீட்டு வேகும். அவிச்சதுக்கப்புறம் இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் குளிர்ந்த தண்ணியில் போட்டுறாதீங்க, மீட்டு இன்னும் ஹார்டாயிரும். அது அப்படியே அதே சூடோடு அப்படியே நீங்கள் குக் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். அது இன்னொரு பாயிண்ட். மொத்தம் 2 பாயிண்ட்டு, 10 லிருந்து 15 விசில் கண்டிப்பான வரையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணியில் போடக்கூடாது. 2 இது நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சங்குச்சதை வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்குச்சதையை முதல்ல போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. சங்குச்சதையை வந்து பாயில் பண்ணும்போது 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு அதாவது உப்பு இதை போட்டு நல்லா பாயில் பண்ணும்போது மூடி வச்சுருங்க. மஞ்சத்தூரும் உப்பும் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். அதை வந்து குக் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இந்த சங்குச்சதையில் 2 பிரிவாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை ரொம்ப நேரம் வேக வைக்கிறது. இந்த பக்கம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இந்த பக்கம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இனிமேல் எடுத்து பீஸ் பண்ணி மசாலா போட்டு கிரேவி ரெடி பண்ணிட வேண்டியதான். குக் பண்ணி எடுத்தாச்சு. குக் பண்ணி எடுத்ததை நல்லா பீஸ் போட்டுருவோம். வேற லெவல் வந்துருக்கு. அதேலா பூ போல உழுது பாருங்க. நல்லா பொடிசு பொடிசா வெட்டிக்கங்க. பாயில் பண்ண மீட்டை சங்குச்சதையை மசாலா போட்டுருங்க. இது வந்து எக்காரணத்தை கொண்டு பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பாயில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் வாஷ் பண்ணிடாதீங்க. வாஷ் பண்ணீங்கன்னா மீட் ரொம்ப ஹார்டாயிரும், அப்புறம் சாப்பிட முடியாது, கல் மாதிரி தான் இருக்கும். நம்ம லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் ஒன்று போட்டுங்க. இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா மீட்டில் ஏறும். அவ்வளோதான், நம்ம தேவையான எல்லா பொருட்களையுமே ரெடி பண்ணியாச்சு. பாயில் பண்ணி அதில் மசாலா போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் குக் பண்ணி சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. சரி வாங்க போவோம். எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் தக்காளி வாங்குறதுக்கு சிறிது உப்பு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் மசாலா விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத போட்டுடலாம். ஒரு அரை நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு, இப்போ போட்டுற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சங்கிச்சதை வந்து குறிப்பாக எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழிகளுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக வெயிட் தூக்க முடியலை, உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க. ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் ஒரு கால் கிலோவிலேருந்து அரை கிலோ வரை வாங்கி சாப்பிடுங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நான் பண்ண மாதிரியே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சங்கிச்சதை நல்லா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோ எடுத்துட வேண்டிதான்மா. அப்படியே வேறு லெவலில் இருக்குது. எப்படி எப்படி பஞ்சு மாதிரி அமுங்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட போகிறேன். யாருமே இல்லாமல் தனியாக சமைச்சு தனியாக சாப்பிட்றது ஒரு ருசி தான். ஓகே நண்பர்களே,
தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இன்னும் விதவிதமாக இப்படி மீன்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி மீன்லாம் இருக்கா, சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம கடையில் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நம்ம இப்போ நான் எப்படி சமைச்சிருக்கணும் அதேமாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இதை வைக்கிற மாதிரி வச்சோம்னா இந்த மீட்டை எப்போ கேட்டாலும் கடையில் போய் எனக்கு இதாக வேணும்னு சொல்லி ஒத்த காலம் அடிப்பீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. எல்லாருக்குமே டாட்டா. நான் ஒரு நாளாக திங்க போகிறேன்.